ஸ்கூலில் அதிக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒன்று ரெண்டு பேர் தான். அந்த ஒன்று ரெண்டு பேரும் இவரை புள்ளி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவர்கிட்ட இன்றைக்கி 250 அமெரிக்க பில்லியன் டாலர் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ட்விட்டர், X.com அப்படின்னு சொல்லிட்டு பல டெக் நிறுவனங்களை அட் அ டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இவரால் ரன் பண்ண முடியுது? யார் இவர்? இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவர் தான் எலான் ரீவ் மஸ்க். இவருடைய சக்ஸஸ்க்கான சீக்ரெட் என்ன, வாழ்க்கையில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இவர் ஃபேஸ் பண்ணி மேலே வந்தார், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனல் இல்லை வீடியோ மூலமாக வந்து சேரும். பட் ஏதாவது ஒரு விஷயம் என் மூலமா வந்தால் எனக்கு அது ஹாப்பி தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ், லெட்ஸ் பிகின். எலான் மஸ்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறார். பிறப்பின் அடிப்படையில் அவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசன். அங்கேயே ஸ்கூலிங் முடிக்கிறார். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, நல்லா படிக்கிற பையனும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எலான் மஸ்கோட அம்மா மாயா மஸ்க் ஒரு மாடலாக இருக்காங்க, ஒரு டயட்டிஷியனாக இருக்காங்க. எலான் மஸ்கோட அப்பா எரார் மஸ்க் என்ன பண்ணுறாருனா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதுவும் இல்லாமல் ஒரு பைலட், செயலர், இப்படி பல பரிணாமங்கள் அவருக்கு இருக்குது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜாம்பியாவில் எலான் மஸ்கோட அப்பா ஒரு மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது என்ன மைனிங் பிஸ்னஸ்ப்பா அப்படின்னு கேட்டால், படைப்பா படத்தில் ரஜினிகாந்த் சாருக்கு கிரானைட் கல்குவாரி பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவார். அந்த பிஸ்னஸ்க்கு அப்புறம் ரஜினிகாந்த் அந்த படத்தில் எவ்வளோ வளர்ச்சி பெறுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இங்கே எலான் மஸ்கோட அப்பா ஜாம்பியாவில் எமரால்டு பிஸ்னஸ் பண்ணுறார். எமரால்டு கல்குவாரியில் ஒரு மினரல்ஸ் பிரிச்சடிச்சு ஒரு பெரிய தொழிலதிபராக வளம் வருவார். ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன தெரியுதுன்னா, எலான் மஸ்கோட இளமை பருவத்தில் அவர் ரொம்பவே வளமையாக இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. பட் இதனால தான் இப்போ ரிச்சஸ்ட் பர்சனில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரா, இல்லை அவங்க அப்பா காசு கொடுத்து தான் இவ்வளோ ஜெயிச்சாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி இவர் இவ்வளோ பெரிய பணக்காரரானார்? ஃபஸ்ட்டு லேர்னிங், ஃபஸ்ட்டு சக்ஸஸ். கனடாவில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவர் வயசு 10 இருக்கும்போது, VIC 20 அப்படின்ற ஒரு ஹோம் பேஸ்டு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராமிங் கோடு ஒன்று பண்ணுறாரு. ஒரு கேமை டெவலப் பண்ணுறதுக்காக BASIC சொல்லக்கூடிய ஒரு பேசிக் சோர்ஸ் கோடை கிரியேட் பண்ணி 2 வருஷம் கழித்து, அதாவது அவர் 12 வயசு இருக்கும்போது அந்த சோர்ஸ் கோடை விற்றுறாரு. எவ்வளோக்கு விற்கிறார்னா 500 அமெரிக்க டாலரில். அவருக்கு 10 வயசுலேருந்து கண்டுபிடிச்சி 12வது வயசில் விற்கிறார். தன்னுடைய 18 வயசில் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கனடா போய் குடியேறார். எப்படின்னா, அவங்க அம்மா வந்து கனடா பாண்ட் சிட்டிசன் அப்படின்றதுனால இவருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுது. அங்கே வந்து ஹையர் செகண்டரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக US போய் இமிகிரேட் ஆகிட்டு அங்கே வந்து பேச்சுலர் டிகிரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படித்து முடிக்கிறார். இவருடைய காலேஜ் ஃபீஸே இவர் அவங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டல. அதுக்கு பதிலாக இவர் படிக்கும்போது ஹவுஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவர் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே வர இவருடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாருனா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கொடுக்குற காசை வச்சுக்கிட்டும், கூகுள் புக்ஸ் போல் பல கம்பெனிஸ்க்கு ஒரு புக்கை எப்படி இ-புக்காக இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு விஷயத்தில் வர வருமானத்தையும் வச்சு தான் அவர் காலேஜ் ஃபீஸை கட்டுறாரு, படித்து முடிக்கிறார். தன்னுடைய 24வது வயசில் 1995 பிரதர் கிம்பல் மஸ்க்கு கூட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிரியேட் பண்ணுறார். இந்த கம்பெனி நேம் Zip2. இது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா, US இருக்கிற லோக்கல் சிட்டிஸ் எல்லாத்தையும், அந்த மேப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இன்டர்நெட்டில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அந்த மேப்ஸை எப்படி பீப்புள் அப்டேட் பண்ணுறது, அந்த மேப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட ஒரு ஐடியா. ஏன் அப்போ கூகுள் மேப்ஸ் கிடையாதா? கிடையாது. கூகுள் மேப்ஸ் வந்து February 2005 தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் வந்து அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க்கு மேப்ஸை எப்படி இன்டர்நெட் வழியை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவை அப்போயே கொடுத்துட்டார். கரெக்டாக 4 வருஷம் கழித்து 1999 அவருக்கு 28 வயசாக இருக்கும்போது அந்த ஆன்லைன் சிட்டி மேப், அந்த ஸ்டார்ட் அப் Zip2ன்ற ஸ்டார்ட் அப் கம்பெனியை காம்பாக்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ற கம்பெனிக்கு 307 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு, எவ்வளோக்கு, 100 காசுக்கு 250 கோடி விற்கிறார். அதுலேருந்து அப்படியே ஒரு 10 கோடி எடுத்து X.com அப்படின்ற ஒரு வலைத்தளத்தை கிரியேட் பண்ணுறாரு. இன்றைக்கி எக்ஸ் கார்பரேஷனில் வந்து அந்த ட்விட்டர் மர்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் கார்பரேஷன் அவர் வந்து 1999 ஸ்டார்ட் பண்ணது தான். இந்த X.com எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, டைரக்ட் பேங்க், அதாவது ஆன்லைன் பேங்கிங். இப்போ எப்படி நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம், எந்த பிரான்ச்சும் இருக்காது அந்த பேங்க்குக்கு, எந்த ஏடிஎம்ஸும் இருக்காது, பட் ஸ்டில் ஆன்லைனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணி மணி டிரான்சாக்ஷன், பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த X.com. இந்த X.com உருவாக்கி கரெக்டாக 1 வருஷத்தில் 2000 இந்த X.com காம்படிட்டரான
கன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனிப்பா ஒரு வருஷத்துலேயே சூப்பராக பண்ணுறீங்கப்பா டைரக்ட் பேங்க்கு, ஸோ எங்களுக்கே இது ஒரு வேலைக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னொரு வருஷம் கழித்து இந்த கன்ஃபினிட்டின்ற கம்பெனி தான் இப்போ இருக்கிற பேபாலாக பெயர் மாற்றம் பெற்றுச்சு. இப்போ இருக்கிற பேபால் கூட அடுத்து இன்னொரு வருஷத்துலேயே ஈபேன்ற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு 2002 வாங்கிட்டாங்க. ஜிப்டூன்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், விற்கிறார். X.com ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், விற்கிறார். இந்த 2-3 டிரான்சாக்ஷனில் அவருக்கு கிடைச்ச லம்சம் அமௌண்ட்டு 31 வயசுலேயே 830 கோடி. இந்த 830 கோடியை வச்சு தான் ஸ்பேஸ் ஃப்ளைட் சர்வீஸிங் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியான டெஸ்லா மோட்டார்ஸ் ஆரம்பிக்கிறார். இந்த ரெண்டு கம்பெனிகளும் எலான் மஸ்கை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. ஃபார் எக்ஸாம்பிள், நாசாவாலேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற வந்து அந்த ராக்கெட் இன்ஜின்ஸான பாகங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறது ஸ்பேஸ் எக்ஸ். அவங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், அதில் 4 மனுஷங்களை வந்து நாசா வந்து நிலாவுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி பூமிக்கு கொண்டு வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் வெஹிக்கிளை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது, டெஸ்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் பைலட் டிரைவிங்கில் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் எலான் மஸ்க்கு ஆர்கிடெக்டாக இறங்கி வேலை செய்கிறதுனால தான் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து அவரை வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாகவே மாற்றிடுச்சு. அடுத்தது 2013 கலிஃபோர்னியாவில் ஹைப்பர் லூப் ட்ரெயின் சிஸ்டம், அதாவது இது வேக்கம் ட்ரெயின், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ட்ரெயின் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அது கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும். அடுத்தது 2015 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி ஓப்பன் ஏஐ கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும். 2016 இது முக்கியமான விஷயம், நியூரா லிங்க் கம்பெனினா பேசிக்கலாக நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த கான்செப்ட் பிரகாரம் ஹியூமன் பிரெயினுடைய அந்த எலக்ட்ரிக் அந்த வேவ் லென்த்தை வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் கூட எப்படி அண்டர்ஸ்டாண்டபுளாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற புரிஞ்சுக்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்ததாக இருக்கட்டும். 2016 வந்து போரிங் கம்பெனி, இது வந்து ஒரு டனல், அவங்க அப்பா செஞ்ச வேலை மாதிரி ஒரு டனல் கம்பெனி ஆரம்பித்ததாக இருக்கட்டும். ஸோ பேசிக்கலி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பணமும் வரணும், ஃப்யூச்சரில் வந்து நான் தான்ப்பா இதை இன்வென்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு பேசிக் அந்த கான்செப்டும் இருக்கணும். ஸோ யாருமே தொட முடியாத ஒரு இடத்துல அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் அக்வேர் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் இந்தப்பா வாங்கிக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்யூச்சர் ஆகியடா திங்க் பண்ணி பேசிக்கலி ஃப்யூச்சர் டெக்னாலஜி இம்ப்ரவைசேஷன் கான்செப்டை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை பண்ணுறதுனால தான் இவர் வந்து செகண்ட் தேர்ட் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கூட நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 2022 அவர் என்ன பண்ணார், ட்விட்டர் வாங்கினார், அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 44 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கினார். நான் கூட அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன், INR கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு பல சைஃபர் வந்ததுனால அது எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தெரியல, தப்பாக சொல்லிடக்கூடாது. நீங்கள் வேணால் கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்விட்டரை வாங்கி இவர் வந்து பல கான்ட்ரோவர்சரியில் சிக்கினதாக இருக்கட்டும், ஏன்னா இன்றைக்கி கூட வந்து நேற்று விக்கிபீடியாவுக்கு நான் வந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து டொனேஷனாக தரேன், நீங்கள் பேரை வந்து டிக்கிபீடியான்னு மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சதாக இருக்கட்டும், நிறைய பேர் கான்ட்ரோவர்சரி இவர் பேசுகிறார். பட் இவருடைய சக்சஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருடைய ஜேர்னியை பார்த்தாச்சு, சக்சஸ்க்கு காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பட் என்னுடைய வியூவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், 10 வயசில் இவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு இவருக்கு தெரிஞ்சிச்சு. இவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன 10 வயசில் அப்படின்னா, இவருடைய வீடியோ கேம்ஸ்க்கு நான் ஒரு கோடிங் எழுதணும், கோடிங் எழுதி எப்படியாவது டெவலப் பண்ணி இதை சேல் பண்ணணும். 10 வயசில் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிட்டார். 12 வயசில் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படியே ப்ராடக்டாக மாற்றி அந்த ப்ராடக்டை 12 வயசில் சேல் பண்ணிட்டார். அந்த மாதிரியான ஆட்டிடியூட் தான் ஒருவேளை ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய ஒப்பீனியன் மேட்டர்ஸ், உங்கள் வியூவை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் வீடியோன்றதுனால பேக்ரவுண்ட் சரியில்லை, லைட்டிங் சரியில்லை, பொசிஷனிங் சரியில்லை, எடிட்டிங் சரியில்லை, இந்த வீடியோவே சுமார் தான். பட் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை இதை விட பெட்டரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பாய்.